இன்னைக்கு பார்லி அரிசியில் கஞ்சி கஞ்சி பண்ணலான்னு இருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. ஸோ இதை சிம்பிளாகவும் பண்ணலாம், கொஞ்சம் டேஸ்ட் ஆடும் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இஞ்சி பூண்டு, தக்காளி வெங்காயம், பட்டை, லவங்கம், இலாச்சி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மிளகு ஜீரகம் இதையும் ஆட் பண்ணிங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தி கண்டென்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம், பச்சை மிளகாய் கீறி வச்சாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு தட்டியாச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கு. ஸோ பார்லிஸு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ குக்கர் எடுத்துங்க, அதில் ஆயில் போட்டுக்கோங்க. அது சூடாக ஆரம்பித்ததும் முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து போட்டுங்க. அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. இது போட்டதும் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். உப்பு ஒரு லைட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ மிளகு ஜீரகத்தை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பிஞ்ச் மஞ்சள் வந்து இதுல போட்டுடலாம். மஞ்சள் போட்டாச்சு. இப்போ இந்த பார்லி அரிசிய இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்லி அரிசியை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தோராயமாக ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. குக்கர்லேருந்து இறக்கியாச்சு, ரொம்ப சூடாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. Thank you.